ஹரியானா எல்லைப் பகுதியில் ஹரியானா பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியிருக்கக்கூடிய நிலையிலும் போராட்டம் தொடர்கிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? டெல்லி ஹரியானா எல்லை பகுதியான சிங்கு எல்லை பகுதியில் தற்பொழுது நாம் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நான்கு நாட்களாக விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து முகாமிட்டு தங்களுடைய அந்த விவசாய மசோதாக்களுக்கான அந்த எதிர்ப்பினை வந்து தெரிவித்து வருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே இந்த எல்லை பகுதியில் வந்து கடந்த நான்கு நாட்களாக முகாமிட்டுள்ளதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக அவர்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவர்களே சமைத்தும் இங்கே அனைவருக்குமே வந்து அதை பகிர்ந்தளித்து அந்த வழங்கும் காட்சிகளையும் வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. கடும் குளிரிலும் அதாவது கணக்கிடாமல் கடந்த நான்கு நாட்களுக்கும் மேலாக இவர்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசானது இந்த மூன்று விவசாய மசோதாக்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தான் இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வேளாண் மசோதாக்களானது அது திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டங்களை கைவிட முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் வந்து முன்வைத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இங்கே வந்து பல்வேறு விவசாயிகள் வந்து கூடியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று இன்று அந்த போராட்டத்தை கைவிடுவதா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது விவசாய சங்கங்களுக்கு இடையே வந்து இன்று நடைபெறுவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்று அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் போராட்டத்தை கைவிடப் போகிறார்களா அல்லது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போகிறார்களா என்பதையும் வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஷ்ணு ஜி, बोलिए वो क्या आपका क्या सामान में रिक्वेस्ट है? एनु बुलाओ जिक्र साहब जी, आपको क्या रिक्वेस्ट है गवर्नमेंट के, सरकार के साथ? सरकार दे साथ जेड़े साडे कानून है, काले कानून बनाए आ, असि उन्हां नु ए चाहुंदे आ वी साडे काले कानून रद्द कीते जान। बस यही चाहुंदे जी, सरकार नु बेनती है वी साडे काले कानून जो बनाए आ किसान मारू वो रद्द कीते जान। बस साडी यही अपील आ जी, शांतमई धरना दे रहे हैं, कोई भी साडे दे नाल कोई जबरदस्ती ना कीती जावे, ஏன் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து இங்கே உள்ள விவசாயிகள் அனைவருமே வந்து முன்வைக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி. சுசித்ரா, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை தெளிவாக பதிவு செய்தமைக்காக. மதுரையில்